காலையிலே பைக் எடுத்துட்டு ஆஃபீஸ் போகலான்னு பைக்கில் ஏறி உட்காந்து செல் ஸ்டார்ட்டா கிக் ஸ்டார்ட்டாங்க ஒரு கன்ஃபியூஷனில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் கடந்துடலாம் துறைப்பாக்கம் அடையாறு சொல்லிட்டு கெத்தா வண்டி எடுத்து நிப்பட்டினா வணக்கண்டி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி 5 சிக்னல்லையுமே ஆஹா நம்ம போயிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹா இன்னும் ஊர்ந்துகிட்டே போறோம் சரி 10 நிமிஷம் தானே அதெல்லாம் விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திரும்பி எடுத்தோம்னா என்னைய ஓட சொன்னா உருட்டுற டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக் இவ்வளவு டிராபிக் இருக்கிற பையன் நம்மளுடைய சிக்னல்ல நம்ம போலீஸ்காரங்களாம் நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பார்க்கும் பொழுது ஆஹா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படியே வண்டியை பொறுமையா நவுத்திக்கிட்டே போனோம்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்படி ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சு போறதுக்குள்ள அப்பா இடத்த வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சா 9:30 கிளம்பலாம் நான் 10 நிமிஷத்துல போகலான்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா 10:20 ரைட்டு செத்தோண்டி மாப்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல ஏற்க முதல்ல சரண்டர் ஆகிட வேண்டிய நம்ம சென்னையில் எப்பொழுதுமே இந்த மாதிரி டிராஃபிக் இருக்காது. ஆனால் நம்ம சென்னை தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.